கடந்த காலங்களின் சாட்சியாக நிற்கும் பல பழமையான கட்டமைப்புகள் இந்தியாவின் பல பகுதிகளிலும் காணப்படுகின்றன. அவை பண்டைய மக்களின் வாழ்க்கை முறை, உணவு, பழக்க வழக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் பற்றி வரலாறு முறையாக ஆவணப்படுத்தப்படாத காலத்திலிருந்து பேசுகின்றன. இத்தகைய நினைவு சின்னங்கள் இந்தியா எனும் பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தின் பலமான பாரம்பரியத்திற்கு வலு சேர்ப்பதோடு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகவும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட கட்டமைப்புகளில் ஒன்றுதான் மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுரஹோ கோவில்கள். கஜுரஹோ கோவில் வளாகம் மிகவும் பிரபலமான யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள அற்புதமான கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்ற இடங்களுள் ஒன்று. கஜுரஹோ இடைக்கால இந்திய கட்டிடக்கலைக்கு ஒரு உருவகமாக உள்ளது. கிபி 950 முதல் 1050 ஆண்டு வாக்கில் கட்டப்பட்டதாக கூறப்படும் இது அதன் நேர்த்தியான, உணர்ச்சிகரமான பாலியல் நிலைகளை விவரிக்கும் சிற்றின்ப சிற்பங்களுக்கு பிரபலமானது. கஜுரஹோ கோவில்கள் பற்றிய மேலும் 7 ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். கஜுரஹோ என்பது இந்தி வார்த்தையான கஜூர் என்பதிலிருந்து வந்தது. கஜூர் என்ற வார்த்தைக்கு பேரிச்சம்பழம் என்பது அர்த்தம். ஒரு காலத்தில் இந்நகரம் பேரிச்சை மரங்களால் சூழப்பட்டிருந்ததால் இந்நகரம் கஜுரஹோ என்ற பெயரை பெற்றது. கஜுரஹோ கோவில்கள் அதன் சிற்றின்ப சிற்பங்களுக்கு பெயர் பெற்றவை. ஆனால் முழு கட்டமைப்பில் இது 10% மட்டுமே. எஞ்சியிருக்கும் 90% வேலைப்பாடுகள் பண்டைய சண்டல்லா வம்சத்தின் போது மக்களின் அன்றாட வாழ்க்கை முறையை காட்டுகின்றன. கஜுரஹோ கோவில்கள் பெரும்பாலும் மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ளன மற்றும் அஸ்திவாரத்தின் சில இடங்கள் கிரானைட் கற்களாலும் கட்டப்பட்டிருக்கின்றன. கஜுரஹோ கோவில்கள் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளில் ஒன்று என்னவென்றால், இவை ஒரே ஒரு மன்னரால் மட்டும் கட்டப்படவில்லை, பல மன்னர்களால் கட்டப்பட்டது. பண்டைய சாண்டல்லா வம்சத்தின் போது கட்டப்பட்ட இந்த கோவில்கள் அதே வம்சத்தை சேர்ந்த வெவ்வேறு மன்னர்களால் காலப்போக்கில் கட்டப்பட்டது. இந்த கோவில்களில் காணப்படும் சிற்பங்கள் மற்றும் வேலைப்பாடுகள் ஒரு மதத்திற்காக மட்டும் அர்ப்பணிக்கப்படவில்லை, மாறாக இவை சமண மதம் மற்றும் இந்து மதம் ஆகிய இரண்டுக்குமே அர்ப்பணிக்கப்பட்டவையாகும். ஆரம்ப காலத்தில் கஜுரஹோ கோவில் வளாகத்தில் 85 மேற்பட்ட கோவில்கள் இருந்தன. ஆனால் காலப்போக்கில் அவற்றில் பல அழிந்து தற்போது 20 முதல் 22 கோவில்கள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன. கஜுரஹோ கோவில்களின் தொலைதூர அமைவிடத்தின் காரணமாக இந்த புராதன கோவில்களின் இருப்பு பற்றி வெளி உலகுக்கு தெரியாமல் இருந்தது. 1830 ஆண்டு பிரிட்டிஷ் இராணுவ கேப்டன் T.S. பட் என்பவர்தான் கஜுரஹோ கோவில்களின் இருப்பு பற்றி வெளியுலகம் அறிந்து கொள்ள காரணமாயிருந்தார். அதே சமயத்தில் அபு ரயான் அல் பிருனி என்பவரது கிபி 1022 ஆண்டை சேர்ந்த வரலாற்று இலக்கியத்திலும் மற்றும் இப்னு பாட்டுட்டா என்பவரது கிபி 1335 ஆண்டை சேர்ந்த வரலாற்று இலக்கியத்திலும் கஜுரஹோ கோவில்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன.